பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய வேட்புமனு தாக்கல் இன்றையிலிருந்து தொடங்குகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கணும்னு நினைக்கிறேன். நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு காலம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் மக்களை சந்தித்து வேண்டுகோள் விடுப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை தந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வாக்காளர் பெருமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். மத்தியில் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடரும் என்று சொன்னால் டபுள் இன்ஜின் பொருத்திய ஒரு வாகனமாக இந்த அதிமுக ஆட்சி இருக்கும். மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் இணக்கமான ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது பல நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைக்கும். கடந்த காலத்தில் இந்த 6 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நேரடியாக பயன்பெறுகின்ற அளவில் மக்கள் நேரடியாக பயன்பெற்ற அளவில் கொடுத்துருக்கு. அதுபோல் பெரிய திட்டங்களும் கூட குறிப்பிடத்தக்க அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமாக சாலை விரிவாக்க திட்டங்கள், புதிய சாலை திட்டங்கள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த திட்டங்களெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இணக்கமான மாநில அரசாங்கம் இருக்கும் பொழுது மக்களுக்கும் கூட அதனுடைய பலன்கள் சென்றடையும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மேற்கு வங்காளத்தில் செல்வி மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கம் அந்த மாநிலத்தில் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற விரும்பிய திட்டங்களை அந்த மாநிலத்துக்கு கிடைக்காமல் செஞ்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் சொன்னால் விவசாயிகளுக்கு பயன்பெறுகின்ற வருடத்திற்கு 6000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துகின்ற அந்த திட்டம் அது மேற்கு வங்காளத்தில் எந்த விவசாயிக்கும் கிடைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. காரணம் அது நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கிறதுக்காக. மேற்கு வங்காள மக்கள் இன்றைக்கும் கூட அதனால் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் மேற்கு வங்காளத்தை ஆளுவதால் அந்த மக்கள் குறிப்பாக விவசாயிகள் இந்தியாவுடைய பல மேற்கு வங்காளம் தவிர்த்த மாநிலங்களுடைய விவசாயிகள் எதையெல்லாம் அனுபவிக்கிறார்களோ 6000 ரூபாய்
அவனுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்களில் மேற்கு வங்காள விவசாயிகளுக்கு மாத்திரம் கிடைக்கல. அந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. மத்திய அரசாங்கம் எல்லா மாநில அரசாங்கமும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தொடரும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய பல திட்டங்கள், மக்களுக்கு பலனடையக்கூடிய திட்டங்கள்லாம் நேரடியாக செல்லும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே வந்து இது நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய திட்டம், நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லி அதன் மூலமாக மக்கள் பயன்பெறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் மம்தா பானர்ஜி பல திட்டங்களை செய்கிறாங்க மத்திய இதில் மேற்கு வங்காளத்தில். அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களெல்லாம் எங்கள் இங்கே செயல்பட வேண்டும். நாம் கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துருக்குறோம், சாலை வசதிகள் கொடுத்துருக்குறோம், ஸ்மார்ட் சிட்டிஸ் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது அதிகமாக ஸ்மார்ட் சிட்டிஸ் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்குறோம். எய்ம்ஸ் அதனுடைய கட்டமைப்புகளெல்லாம் இன்றைக்கு உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள், எய்ம்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் நிதி வழங்கியிருக்கிறது. இந்த திட்டங்கள் தொடர வேண்டும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கிறோம், மக்களை கேட்டுக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் இன்றிலிருந்து மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. கடவுளர்களால் இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். மக்கள் பார்க்குறாங்க இல்லைங்க, திமுக இந்த மாதிரி சொல்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற இருண்ட தமிழகம் மீண்டும் வந்துடக்கூடாது தான் மக்கள் நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் 6 மணி நேரம் ஆரம்பித்து 18 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. நான் கூட கேட்கிறேன், திமுகவை எதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரணும்? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? நில அபகரிப்பு வழக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருவாரியான தலைவர்கள் மீது இருந்தது. தமிழ்நாட்டில் நில அபகரிப்பு நடக்கணும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வரணுமா? மின்வெட்டு பல மணி நேரம் இருப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? குடும்ப அரசியல் செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டுமா? எதற்காக வாக்களிக்கணும்? என்ன சாதனை இருக்கு? அவர்கள் அதிமுக ஆட்சியை பற்றி பேசுவது ஏற்புடையதல்ல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது ஒன்றும் புதுசு கிடையாது. அங்கே வாரிசு அரசியல் தலை தூக்கி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, ஜூனியர் அதாவது புதுசாக கட்சிக்கு வந்தவங்களோ அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கோ அங்கே முக்கியத்துவம் ஒன்றும் பெருசாக கொடுக்கறதா தெரியல. எப்பயுமே எப்பவும் பல ஆண்டு காலமாக யார் நின்று கொண்டிருக்கிறாரோ அவங்களே இப்போ இருப்பதாகத்தான் சொன்னார்கள். அது திமுகவினுடைய அந்த லிஸ்ட்டில், கேண்டிடேட் லிஸ்ட்டில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. உண்மைதானங்க, தேர்தல் கூட்டணிகள் என்பது சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கும் சொன்னால் பிஜேபின்னு ஒரு தனி கட்சி தேவையில்லை, அதிமுகன்னு தனி கட்சி தேவையில்லை. எங்களுடைய சித்தாந்தம் வேறு தான். தேர்தல் கூட்டணிகள் இப்பொழுது கூட்டணிகள் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகத்தான் அப்படிங்கிறது தான் சமீபத்திய எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். சித்தாந்த அடிப்படையில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் இது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மாத்திரமல்ல, திமுகவில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெசுக்கிய காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கு தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மிசா அந்த சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைத்த காங்கிரஸ் கட்சியோடு இன்னைக்கு கூட்டணி. காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக ஆட்சி கலைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தான் கலைச்சது. இரண்டாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு இருந்த சந்திரசேகர் அரசாங்கம் மத்தியில் இருக்கும் பொழுது கலைக்கப்பட்டது. இன்னொரு முறை மத்தியில் ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது, யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது, ஜெயின் கமிஷன்
அதனுடைய இன்டரிம் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்தால் மாத்திரமே மத்திய அரசாங்கம் தொடர முடியும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லியது. ஆனால் பதவியின் அவங்க நினச்சாங்க கவர்மெண்ட்டை காப்பாற்றிடலாம், இவங்க ரெண்டு எல்லாரும் வெளில வந்துடுவாங்கன்னு. திமுக என்றைக்கு பதவியை விட்ட வரலாறு நாம் பார்த்துருக்குறோம்? பதவி தான் முக்கியம், கவர்மெண்ட் போனாலும் இல்லை எங்கள் பதவி தான் முக்கியம் அப்படின்னு இவர்கள் தொடர்ந்ததால் அந்த ஆட்சியே கவிழ்க்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்தில் கவிழ்க்கப்பட்டது. அதனால் அப்போல்லாம் நடந்தது எல்லாமே திமுக. அப்போ திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இப்போ இன்றைக்கி அமைச்சிருக்கிறாங்களே, இது என்ன வந்து லட்சிய கூட்டணியா அல்லது இந்த கூட்டணிக்கு பேர் என்ன, கொள்கை ரீதியான கூட்டணி நடத்தமா என்ன? கிடையாது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக தான் சொன்னோம், மறைச்சி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு லட்சியம் இந்த தேர்தலில் குறிப்பாக பிரதானமான விஷயமாக நாங்கள் பார்ப்பது, தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இருண்ட ஆட்சி மீண்டும் வந்துடக்கூடாது. தமிழ் இன விரோதி திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்ல மாட்டேன், தமிழ் இன துரோகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற அளவில் தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதனால் அவர்கள் வரக்கூடாது, நிம்மதியாக மக்கள் இருக்கிறாங்க, அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தொடர வேண்டும். இங்க பாருங்க, அதிமுக சொல்லுவதை செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. நாம வந்து இப்ப பொங்கல் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் எப்படி முடியுதுன்னு காட்டியிருக்காங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பில் திமுக வருவதற்காக என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில்? திமுகவுடைய தேர்தல் ஒரு வாக்குறுதிகளுக்கும் அதிமுக வாக்குறுதிகளுக்கும் பாஜக வாக்குறுதிகளும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கு. செய்து காட்டிருக்கிறார்கள், சொல்கிறாங்க 2500 கொடுத்தவங்க 1500 கொடுக்க முடியாதுன்னு அவங்களால சொன்ன செய்ய முடியாதுன்னு. ஆனால் இருங்க முடிச்சிடுறேன். ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஆட்சி பொறுப்பில் வந்தால் 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம்னாங்க. ஆட்சியில் இருந்தாங்க 5 வருஷம், செஞ்சாங்களா? சொன்னதை செய்கின்ற பழக்கமே இல்லாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்தார்கள், நிறைவேற்றினீங்களா? சொன்னதை செய்யல ஆட்சி பொறுப்பில் வந்து. இப்போ மாத்திரம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னால் நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் நம்பணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு என்ன அனுபவம் இல்லையா உங்ககிட்ட? அதிமுக எப்படி கேட்கும் நீங்கள் அதுதான் நான் சொன்னேன், பொங்கலுக்கே கொடுத்தவங்க அவங்க அதை நிரூபித்து காட்டிருக்கிறாங்க, இப்பயும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், சொன்னதை செய்தார்கள் அல்ல. நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறோம். தேர்தல் அறிக்கை அநேகமாக இன்னும் தலைவர்கள் கூட பேசிட்டு அப்புறம் எங்கள் தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு 1-2 நாளில் தயாராகிடும். தேர்தல் அறிக்கை வரும்பொழுது நீங்கள் வெள்ளித்திரையில் காண்க. ஏசியங்களுக்கு நான் எப்படிங்க விடையடிக்க முடியும்? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாம் தெரியும் கட்சி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த 20 இடங்களில் எங்களை வெற்றி பெறுவதற்காக, எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக எல்லாரும் உழைப்பாங்க. அது மாத்திரமல்ல, சீட்டே கிடைக்காத மாவட்டங்கள் இருக்குது, உண்மைதான். அந்த மாவட்ட தலைவர்களெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மற்ற வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்காக அவர்களோடு இருந்து பணிபுரிவாங்க இந்த எலெக்ஷனில். அப்படி கிடையாது. இப்போ அதிமுக கடந்த முறை கிட்டத்தட்ட 37 பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. 2019 எங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கும்பொழுது 20 சீட்டில் தான் நின்னாங்க. எவ்வளோ நின்னாங்க? 20-21 நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அவங்களுடைய இன்கம், அதாவது ஏற்கனவே எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவங்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்கல்ல,
அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்ன தேர்தல் பணிமனை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிமனையாக இருந்த தேர்தல் பணிமனைகள் எல்லாம் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பணிமனைகளாக மாறும். அவ்வளவுதான், நாங்க எப்படிதான் வேலை பண்ண போறோம். தேர்தல் பணிமனை இருக்கும், அங்க அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ யார் அங்க வேட்பாளராக நிக்கிறாங்களோ அங்க வேலை பண்ணுவோம். எங்க மாதிரி அப்படி கிடையாதுங்க. கூட்டணின்னு சொல்லும் பொழுது அதிமுக காரங்க கூட தான் சில இடத்துல கேட்கறாங்க, அவங்களுக்கு அங்கே கிடைக்காம இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்டிருப்பாங்க, கிடைக்காம இருக்கலாம். இதெல்லாம் சகஜம் தானே. இப்போ தேர்தலில் இன்னிலேருந்து நாமினேஷன் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் எப்படி வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது எந்த சீட்டு என்பதற்காக பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று இல்லாது வேணும்னு வாங்க, இல்லாட்டி அவங்க ஒன்று விட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நடக்கும். ஆனால் இப்போ முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். இப்போ எல்லாம் களத்தில் இருப்பாங்க. இன்னிலேருந்து தேர்தல் களத்தில் எங்களுடைய எங்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ இன்னும் தேர்தல் ஃபைனல் தேதிகள்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. எங்களுடைய மாநில தலைவர் டெல்லியில் தான் இருக்காங்க. யாரெல்லாம் வருகிறார்கள், எந்த தேதியில் வராங்களோ தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அவசியம் உங்கள்கிட்ட சொல்லு. ஒன்னொரு நாளில் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் டெல்லி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. தேசிய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி டிசைட் பண்ணோம். அநேகமாக இன்னைக்கு நாளைக்குள்ளே சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி கூடும். எங்களுடைய அகில இந்திய மாநில தலைவர்கள் பொறுப்பாளர்கள்லாம் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. மத்திய நிதியமைச்சர் கேட்டுங்க, நீங்கள் கேட்டவுடனே வராங்க, சென்னைக்கு வராங்க. கமலாலயத்தில் மதியம் 12 மணிக்கு க்ரௌட் சோர்சிங் ஆஃப் மேனிஃபெஸ்டோ, மக்களிடம் தேர்தல் அறிக்கை தயாரிக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மக்களுடைய கருத்துக்களை கூட அதை கேட்கின்ற ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு இருக்குது. 12 மணிக்கு கமலாலயத்தில் இருக்குது. நீங்கள்லாம் பத்திரிகை சகோதரர் நண்பர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வரணும், ஊடக நண்பர்கள்லாம் வரணும். அது தொடர்ந்து தேர்தலுக்காக நம்ம வேன், பிரச்சார வேன் நாம் தயாரிச்சிருக்கிறோம். அந்த வேனெல்லாம் கொடி அசைத்து துவக்கி வைப்பாங்க, அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பாங்க மத்திய நிதியமைச்சர் அவர்கள். ஊடக நண்பர்கள் அவசியம் வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.